நந்தகோபுரம் மாடு மேய்க்க போயிருக்கார். மத்தியானம் வரத்துக்கு உள்ளால் தளிகையெல்லாம் பண்ணி வைக்கணும். வந்த உடனே பசின்னு தான் வருவார் பாவம். ஏன்னா அலையறார் காட்டில் பூரா மாடு மேய்ச்சிட்டு வர தயாராக இருக்கணும். வந்த உடனே கை காலெலாம் சுத்தி பண்ணிட்டு ஆற்றுலேயே ஒரு லக்ஷ்மி நாராயணன் பெருமாள் உண்டு பூஜையை பண்ணிட்டு தான் சாப்பிடுவார். எல்லாம் தயார் பண்ணி வைக்கணும் இல்லையா. அல்ல அங்கே பெருமாளுடையதான அறை இருக்கும் இல்லையா, பூஜா அறை. அந்த அறையெல்லாம் சுத்தம் பண்ணி அழகாக கோலம் போட்டுட்டு கண்ணனை கீழே இறக்கி வச்சுட்டு கோலம் போட்டுட்டு அங்கேருந்து போய் பூக்கள்லாம் பறிச்சுன்னு வந்து வைக்கலாம், துளசியெல்லாம் பறிச்சுன்னு வந்து வைக்கலாம். இப்படி போனாலோ இல்லையோ யசோதை ரோகிணி சமையல் பண்ணிட்டு இருக்கா, தளிக பண்ணிட்டு இருக்கா. இங்கே கோலம் போட்டுட்டு இப்படி போனோடனே குழந்தை கண்ணனை இறக்கி வச்சுட்டா இல்லையா, இப்படி தவழ்ந்து 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 போய் அந்த கோலத்தெல்லாம் இப்படி இப்படி அழிச்சு விட்டுவிட்டான். யசோதை வந்து பார்க்குறா, என்னடா கோலம் போட்டேன் யாருடா அழிச்சது அப்படின்னா ஈன்னு சிரிக்கிறான். இப்போ தான் ஒரு ரெண்டு பல்லு வழியில் வருது, பல்லு முளைக்கிற சமயம். அந்த அல்ப தசனம் யயுகுன்றார், சின்ன சின்னதாக ரெண்டு இரு பிறை முளை போல அப்படின்னு சின்ன சின்ன ரெண்டு பல்லு முளைச்சிருக்கு. ஈன்னு சிரிக்கிறான், பொக்கவாயை திறந்துண்டு, நீ ஆட அழிச்ச என்ன பேசிருச்சுட்டே அம்மாவை பார்க்குறான். சரி கிடக்கு போ, திருப்பி திருப்பி கோலம் போட்டுருந்து தான் இவன் அழிச்சுட்டே கிடப்பான். அதுக்கு போல் இந்த பூவை வச்சுட்டு போய் கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துன்னு வந்து விளக்கேற்றுவோம் அப்படின்னு அங்கே போனாலோ இல்லையோ அண்ணண்ட இந்த பூவெல்லாம் வரிசையாக வச்சுருக்கா இல்லையா கூடையில், எடுத்தெடுத்து தனக்கு தானே தள்ள போட்டுக்கிறான். ஏன்னா பூவும் பூசணியும் தகுமே எம்பெருமானுக்கல்லால் மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் ஒத்துவர. பூன்னு பார்த்துட்டாலே அந்த பூ யாருக்கிட்டானா கிருஷ்ணனுக்கு தானா, அது கிருஷ்ணன் தானே எடுத்தெடுத்து எல்லா பூவும் தள்ள போட்டுக்கிறான். வந்து பார்த்தா அத்தனை பூவோட தலையெல்லாம் பூ, உடம்பெல்லாம் பூ, கால் வரைக்கும் பூவாக இருக்குது. இதை பார்த்தான், என்னடா பூலங்கி சேவை மாதிரி அப்படின்னு வச்சுட்டு, என்னடா கிருஷ்ணா பெருமாளுக்குன்னு வச்சிருக்கிற பூவெல்லாம் நீ எடுத்தெடுத்து போட்டுக்கிறியே, திருப்பி சிரிக்கிறான். என்னடாண்ணா பெருமாள்னு எங்கேயோ கற்பனை பண்ணிருக்கேன், நான் தான் பெரும் ஆள் வந்து உட்காந்துருக்கேன்னு தெரிஞ்சுக்க தெரியலையே. இவன் என்ன பாவம், இவன் என்ன பண்ணுவோ பாவம், தெரிஞ்சுக்கலை பகவான்னு தெரிஞ்சுக்கலை. சரி கிடக்கு போ, இருக்கிற பூவெல்லாம் இவனே போட்டுட்டான், என்ன பண்ணுறது. சரி விளக்கி ஏற்றி வைப்போன்னு விளக்கி ஏற்றிட்டு அங்கேருந்து உள்ளே போய் சமையல் எவ்வளோ தூரம் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு அங்கே போனாலோ இல்லையோ அதுக்குள்ளே அப்படின்னா அணைஞ்சு போயிடுது, விளக்க ஊதி அணைச்சிவிட்டான். என்னடா வந்து பார்க்குறேன் என்னமோ சத்தம் கெட்டுதுலே, இங்கே வந்து பார்த்தா வழக்கம் அணைஞ்சு போயிருக்கு. சரி கிடக்கு போ, இப்படியே இருக்கட்டும், இவனை பார்த்துட்டு இருந்தோம்னா இதையே திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்கணும், ஏற்றின வழக்கையே ஏற்றின் இருக்கணும், போட்ட கோலமே போட்டுருக்கணும், பறிச்ச பூவையே பறித்து வச்சுருக்கணும், இதெல்லாம் ஆகிற கதையில். சரி சமையலை கவனிப்போம் அப்படின்னு இவனையும் தூக்கி இடுப்பில் வச்சுட்டு இங்கே விட்டால் வேறு ஏதாவது லூட்டி அடிப்பான். அங்கே போய் தளிகையை பார்க்கலான்னு போனால், ஏம்மா ரோகிணி முடிஞ்சுடுத்தானா, எல்லாம் அநேகமாக முடிஞ்சுடுத்து, சாம்பார் தான் பாக்கி, என்ன வேணும் இப்போ. அது சாம்பார் கரியமுதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு வேணும், குண்டு உளுத்தம் பருப்பு. இங்கே இருந்தது காலியாக எடுத்து உள்ளே வச்சுருப்போம் இல்லையா, அங்கே வந்து கொண்டு வாங்கும். ஒரு வருஷத்துக்கு வேண்டியதெல்லாம் பானையில் வச்சுருப்போம் அந்த காலத்தில். இந்த காலம் மாதிரிலாம் அரை கிலோ கால் கிலோன்னு வாங்கி வாங்கி வச்சுருக்க மாட்டான். வீடு பூரா எல்லா சாமானும் மளிகை சாமான் நிறைஞ்சிருக்கும். அதனால் உள்ளே போய் எடுத்துன்னு வரலான்னு இங்கேருந்து போனால் எல்லாத்துக்கும் கூட கூட இவனை வச்சுட்டே ஒரு காரியமும் ஓடாது. என்னால் கீழே இறக்கி வச்சுட்டு பெரிய பானை, அந்த பானையிலேருந்து கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு அப்படி கையில் எடுத்தால் போகிற வேகத்தில் அந்த மூடியை மூடாதையே போயிட்டா, எடுத்துகிட்டு போய் இந்தாங்கோ அப்படின்னு அந்த ரோகிணிகிட்ட கொடுத்தாலோ இல்லையோ அதுக்குள்ளே கண்ணன் பார்த்தான், அம்மா இந்த பானையிலேருந்து என்னமோ எடுத்தாலே ஒருவேளை வெண்ணெய் இருக்குமோ, இல்லை இதில் தயிர் வச்சுருப்பாளோ, என்ன வச்சுருப்பான்னு தெரியலையே அப்படின்னா இவனுக்கு எழுந்து நிற்கக்கூட இன்னும் தெரியாது. இருந்தாலும் அந்த பறை இருக்கு இல்லையா ஷெல்ஃபு, அதில் கையை வச்சான் அப்படி பிடிச்சின்னு சவுத்தை பிடிச்சினே அதை கையை பிடிச்சின்னு ஏறி நின்று மெதுவாக அது உள்ள கையை விடுறேன் கையை விடுறேன்னு அப்படி கையை விட்டானோ இல்லையோ ஆடிண்டே இருந்த பானை மடேல்னு சாஞ்சுது, எல்லா உளுத்தம் பருப்பும் அப்படியே ஜோன்னு இவன் மேலே அபிஷேகமாக கொட்டுறது. நம்ம பாலாபிஷேகம் கேள்விப்பட்டிருக்கோம், தைராபிஷேகம் கேள்விப்பட்டிருக்கோம், இளநீர் அபிஷேகம் கேள்விப்பட்டிருக்கோம், சந்தனாபிஷேகம் கேள்வி, உளுத்தம் பருப்பாபிஷேகம் கேள்விப்பட்டிருக்கோமா. கண்ணன் மேலே உளுத்தம் பருப்பு பூரா அபிஷேகமாகி அது குண்டு உளுத்தம் பருப்பா குடு குடு குடுகுடுன்னு எல்லாம் ஓடுறது பருப்பெல்லாம், அதில் உள்ளே இருக்கிற மாவு பதார்த்தம்லாம் இவன் மேலே விழுந்து கருப்பாக இருக்கிற கண்ணன் இப்போ வெள்ளை வெளையேல்னு ஆயிட்டானான். ஒரே பைத்தம் மாவெல்லாம் கொட்டி போய் உளுத்தம் மாவெல்லாம் கொட்டி போய் பார்க்குறதுக்கு வெளுப்பாக வேற போயிட்டான். என்னமோ சத்தம் கேட்கறது, இருடி ரோகிணி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு வந்து பார்த்தா அப்படியே முழிச்சு முழிச்சு திருட்டு முழி முழிச்சுன்னு பார்க்குறான். உடம்பெல்லாம் விழுப்பா போயிடுத்து, என்னதுடான்னு பார்த்தா வீடு பூரா ஓடுறது உளுத்தம் பருப்பு ஓடுறது.
இதெல்லாம் யார் வாரி வைக்கிறது? இருக்கிற காரியமே அம்பாரம் காரியம் இருக்குது, இதெல்லாம் செய்ய முடியல. என்னடா கண்ணா ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னா ஈன்னு சிரிக்கிறான். எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சே மயக்கிறான்.